பணி பாதுகாப்பு இல்லை. நாங்களும் டாஸ்மாகில் வந்து சங்கம் வச்சுருக்கோம். தோழர் இரண்டிப்பு வந்து அதனுடைய சிறப்பு தலைவர். டாஸ்மாக் சங்கத்தில் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, டாஸ்மாக் கடைகள் வந்து மூடணும், அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வந்து அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கணும், அரசு ஊழியர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த சம்பளத்தை வந்து இவர்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். டாஸ்மாகில் வந்து நேரம் மட்டும் இல்லை, ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ஏற்கனவே பேசணும் பாருங்கள், சட்டங்கள் 8 மணி நேரம் வேலை அப்படின்றதுக்கு வந்து நாங்கள் கேட்குறதுன்னா 26,000 ரூபா கூலி, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1,000 சம்பளம் வந்து கொடுக்கணும். 1,000 கூட வந்து கூலி கொடுக்க முடியலன்னு சொன்னால், வந்து அந்தளவு கூலி கிடைக்கலன்னு சொன்னால் யாரும் ஒரு டீசன்ட் லைஃப் வந்து நடத்த முடியாது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நடத்துறது. ஒரு நான் சொல்கிறேன் நல்லன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு வாழ்க்கை நடந்து முடியாது. அதனால் 26,000 ரூபாய் குறைந்தபட்ச கூலின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி இன்றைக்கு வந்து இன்றைய விலைவாசி நிலவரப்படி நம்ம வந்து அதை கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் கொடுத்தால்தான் வந்து நியாயமான குறைந்தபட்ச கூலியாக வந்து இருக்கும். என்ன அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம். அதனால் அந்த டாஸ்மாக் தொழிலாளிகளுக்காகவும் அந்த விஷயத்தை வந்து போராடுறோம். டாஸ்மாக் தொழிலாளர்கள் வந்து அரசு ஊழியர்கள் என்று அறிவிக்கப்படணும், அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இடையான சம்பளம் வந்து வழங்கப்படணும், 8 மணி நேர வேலை வந்து வழங்கப்படணும், 8 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு வந்து இரட்டிப்பு சம்பளம் வந்து வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்து இருக்குது. இது காலையில் திறக்கிறது மாலையில் திறக்கிறது பல பிரச்சனை இருக்குது, அது பற்றி வந்து ஏற்கனவே நிறைய விவாதங்கள்லாம் வந்து தொலைக்காட்சிகள்லாம் வந்து நடந்திருக்கு. எங்களை பொறுத்தவரை வந்து 8 மணி நேரம் வேலை தான் இருக்குன்னு சொல்கிறோம். டாஸ்மாக் வந்து 8 மணி நேரம் திறக்கணும்னு நாங்கள் சொல்ல, டாஸ்மாக் மூடணும்னு சொல்கிறோம். இல்லை அதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். அது வந்து திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் யார் எடுத்தாலும் சரி, நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டாலும் தான் எதிர்க்கிறோம். நீங்கள் சொல்கிறது போல் இது போன்ற போராட்டங்கள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் வந்து நடத்திட்டுருக்கிறோம், பீகாரில் வந்து நடத்திட்டுருக்கிறோம், ஜார்க்கண்டில் வந்து நடத்திட்டுருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஸ்டாலின் அரசு இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்ற எங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறோம். அதையும் மீறி வந்து அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு சொன்னால் அதற்கு எதிராக நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம். மைய கவுன்சில் ஏஐசிசிடியு தொழிற்சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து மாநில அளவில் எடுக்க வேண்டிய போராட்டங்கள் அதை பற்றி விவாதிக்கிறோம். அதில் மிக முக்கியமாக 9 ஆம் தேதி மாநிலம் முழுக்க எல்லாரும் வந்து திரண்டு சென்னையில் வந்து அணி திரட்டுறது, தொழிலாளர்கள் வந்து அணி திரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துருக்குறோம். இது வந்து நாடு முழுக்க நடக்கக்கூடிய போராட்டம். 9 ஆம் நாள் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நடந்த நாள், அன்றைக்கு வந்து இந்திய கொள்ளையர்களாகிய மோடி ஷா கும்பல் இந்த ஆட்சியை விட்டு வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அந்த போராட்டத்தை, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.